எல்லாருக்கும் வணக்கம். இந்த மூவியில் வந்து எனக்கு எப்போவுமே நடந்த ஒரு நல்ல விஷயம், இதுலேயும் இன்னும் சிறப்பாக நடந்தது, எனக்கு கிடைச்ச ஃப்ரீடம் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. வெற்றிமாறன் சார், தனுஷ், துரை இந்த மாதிரி ரொம்ப ப்ராமினென்ட் நேம்ஸ் இருக்கிற ப்ராஜெக்டில் இவ்வளோ ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடியும்னு நான் நினச்சி பார்க்கல. துரை சார் வந்து அவருடைய ரெண்டு ஆல்பம்ஸும் வந்து சூப்பர் ஹிட், என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆல்பம்ஸ் அது ரெண்டுமே, எதிர் நீச்சல் காக்கி சட்டை ரெண்டுமே. அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணும்போது, நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சுது, அவங்க வந்து கம்ப்ளீட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது இல்லை இம்ப்ரவைஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக அவர் கன்வே பண்ணி, மியூசிஷியன்ஸ் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ண சொல்லும்போது ஏன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ரீட் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து அந்த ஃபீலே வராமல் எங்களை வந்து முழு மனசோட ஹாப்பியாக ஒர்க் பண்ண வச்சாங்க. ஸோ அது அதனால் எனக்கு இந்த ஆல்பம் ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதில் வந்து ஒரு நியூ செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சங்கர் மாதவன் சார் வந்து கபாலி ஹிந்தியில் பாடினாங்க. ஸோ எனக்கு எனக்கு அந்த மாதிரி சிங்கர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசி அவங்கள நீங்கள் பாடுறீங்களான்னு கேட்க ரொம்ப பயம் இருந்தது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக ஷேட்டர் பண்ணார் கபாலி டைம்லேயே அவர். ஸோ அதனால் இந்த ஆல்பமில் சித்ராமா, சங்கர் மாதவன் சார் அவங்களாம் பாடியிருக்காங்க. ப்ளஸ் ஆனந்த், ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க. வெற்றிமாறன் சாருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். எனக்கு வந்து வடசென்னை ஒர்க் பண்ணும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவி இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் சார் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து வைஃப் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு பயமாக இருந்தது, இவ்வளோ இவ்வளோ பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் இருக்கிற டீமோட நம்ம அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் துரை சாரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த மூவியில் அந்த மாஸ்டர்ஸ்லாம் வாங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு விழா மாதிரி வச்சு வீட்டுக்கெலாம் வந்து பூஜைலாம் பண்ணி அந்த மாஸ்டர்லாம் வாங்கிட்டு போய் அந்த ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி இப்படி அந்த டேட்டெலாம் நம்ம கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குமோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வச்சாங்க ப்ரொடியூசர். ஓவராலாக வந்து மேடைக்காக சொல்ல நிஜமாகவே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது இதில் ஒர்க் பண்ணும்போது. அப்புறம் என்னுடைய மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ், அப்புறம் லிரிசிஸ்ட் விவேக், அப்புறமா பின்னாடி ப்ரோக்ராமிங் பண்ணவங்க சதீஷ், ரிச்சர்ட், சுந்தர் சார் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க இங்கே. அப்புறம் மெயினாக வந்து இந்த டிடிஎஸ் மிக்ஸ் பண்ண சுரேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பார்த்த சாங் இன்றைக்கி தான் நான் மிக்ஸாக பார்க்குறேன் நானும், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அப்புறம் சவுண்ட் டிசைனர்ஸ் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ப்ளஸ் இந்த மாதிரி மூவிஸை வந்து என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாமல் தான் இருந்தது. அந்த டைமில் வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி இதை ஸ்டார்ட் ஆஃப் பண்ணி வச்ச வெற்றிமாறன் சாருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஆக்சுவலாக இந்த இந்த சவுண்டும் இந்த மாதிரி படங்களும் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போது. ஸோ இதே மாதிரி நிறையா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் நன்றி, உங்களுக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. செந்தில் சொன்ன மாதிரி அவர் ஒரு சீரியஸான காமான பர்சன் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது அவர் ஆக்சுவலாக செம்ம ஜாலியான ஒரு ஜூவியலான பர்சனாக இருந்தார். அது இன்னும் ஒரு